தமிழ் சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிச்சு அதை ரியல் எஸ்டேட் கல்யாண மண்டபம் இப்படி பல விதமான தொழில்களில் முதலீடு பண்ணுற சில சாமர்த்தியமான ஹீரோக்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் அதெல்லாம் யாரும் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் தான் சினிமாவில் சம்பாதித்ததை அதை சினிமாவிலேயே முதலீடு செய்து பல தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மற்ற நடிக நடிகைகளுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் படம் தயாரிச்சுட்டே இருக்காங்க இதில் பல பேர உதாரணமாக சொல்லலாம் உலகநாயகன் கமலஹாசன் புதுமை பித்தன் பார்த்திவன் நடிகர் பிரகாஷ் இப்படி ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும்தான் அந்த மனசு இருக்குது ஆனால் இப்போ ஓடிடி பிஸ்னஸும் சேட்டலைட் பிஸ்னஸும் அமோகமாக இருக்கிறதால எல்லா ஹீரோக்களுமே சொந்தமாக கம்பெனி வச்சு தயாரிக்க ஆரம்பித்தாங்க அதில் கூட ஒரு சுயநலம் தான் இருக்குது இவங்க எல்லாருமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ சொந்தமாக புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கவே இல்லை ஸோ இப்போ எல்லாேருமே ஆரம்பிச்சாங்க அதில் ஒரு சுயநலம் தான் இருக்குது ஆனால் எப்படி தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப பாரபட்சமாக சுயநலமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தியேட்டர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நிறைய பேர் ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க தியேட்டர்லாம் எதுக்குப்பா கல்யாண மண்டபம் வாங்கி விட்டால் வாடகை வரப்போகுது இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போது ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் தியேட்டரை வந்து லீஸு கெடுத்தோ இல்லை புதுசாக தியேட்டர் கட்டியோ அந்த படங்களை ஓட வச்சாங்க அதில் நடிகர் சிவாஜியை சொல்லலாம் ஸோ அவரோட சாந்தி தியேட்டர்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி நாகேஷ் அவர்கள் ஜெயபிரதா அவர்கள் எல்லாருமே சொந்தமாக தியேட்டரை கட்டி வாங்கி அதுக்கப்புறம் சில காரணங்கள்லாம் அதை விற்றுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தயாரிப்பாளர் கே ஞானவெல்ராஜா அவரு கூட பாருங்கள் பாடியில் இருக்க ஒரு தியேட்டரை வாங்கி அதை வந்து கிரீன் சினிமாஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ரெண்டு தியேட்டரை கட்டி நடத்திட்டு வர்றாரு நம்ம ஹாரி ஜெயராஜ் கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற ரெண்டு முக்கியமான தியேட்டர்ஸை வாங்கி ரன் பண்ணிருந்தாரு இப்போது அந்த வரிசையில் இணைய போகிறவங்க தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார் அவர்கள் இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் சென்னையில் இருக்க அகஸ்தியா தியேட்டர் வந்து ரொம்ப பழுதறிஞ்சி பழசாகி அந்த தியேட்டரையே விற்றுட்டாங்க இப்போது அந்த தியேட்டரை வாங்கியிருக்கிறது தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் அவருடைய கணவரும் விக்னேஷ் சிவன் ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் அகஸ்தியா தியேட்டரை வாங்கி அதை வந்து புதுப்பிச்சு அதை இடிச்சு கட்டி ரெண்டு தியேட்டரை வந்து கட்ட போகிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான தியேட்ரு ஸோ நயன்தாராவோட இந்த சினிமாவை சார்ந்த ஒரு அர்ப்பணிப்பும் அவருடைய அறமும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இருக்கு ஸோ நயன்தாராவை பார்த்தாச்சு சில மாசுகிறோர்கள் தாங்களும் வந்து தியேட்டரை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா அது வந்து உண்மையாகவே நல்ல விஷயமா இருக்கும்